275 பேர் உயிரிழந்த ஒடிசா பாலசூர் ரயில் விபத்து குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள ஒடிசா காவல்துறை. அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்படுத்துதல், உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் ஆகிய பிரிவுகளில் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பது இப்போது முடிவாகவில்லை எனவும், அடுத்த கட்ட விசாரணையின் போது அது தெரியவரும் எனவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்துக்கு எலக்ட்ரானிக் இன்டர்லாகிங் முறையில் நடந்த குறுக்கீடுகளே காரணம் என யூகித்துள்ள ரயில்வே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க உள்ளதாக நேற்று தெரிவித்தது. இதையடுத்து நாளை ஒடிசா செல்லவுள்ள சிபிஐ அதிகாரிகள் கட்டாக்கில் உள்ள ரயில்வே போலீசாரிடம் இருந்து வழக்கை ஏற்றுக்கொள்வார்கள். பாட்னாவில் இந்த மாதம் 12 தேதி நடப்பதாக இருந்த பாஜக அல்லாத கட்சித் தலைவர்களின் கூட்டம் வரும் 23 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான வலிமையான எதிர்க்கட்சி அணியை அமைப்பதில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக பாட்னாவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தனர். ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இருப்பதாலும், திமுக தலைவர் மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாலும் அவர்கள் இல்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தயக்கம் காட்டுவதாலும் இந்த கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.